ஸ்ரீ ஸ்ரீகுரு யோநா ஹரி ஓம் வாழை வாழை இலை அதனால் வந்து இன்னொரு விஷயத்தையும் இங்கே சொல்லிடுறேன் அதாவது வாழை இலையில் இது கீழ்பாகம் இந்த தண்டுக்கு மேலே இருக்கிறது மேல்பாகம் கரெக்டாக அப்போது இந்த கீழ்பாகத்தில் இந்த இடத்துல ஃபஸ்ட்டு பாயசம் இல்லை ஏதாவது ஸ்வீட்டு சர்க்கரையாக ஏதாவது ஒன்று இங்கே வைக்கணும் அப்புறம் நீங்கள் இந்த தண்டு இந்த இந்த பிரிவு இருக்கில் இந்த தண்டு இந்த இதுக்கு மேல் பாகத்துல இந்த வலது கார்ரில் பச்சடி வைப்பாங்க தயிர் பச்சடி அந்த மாதிரி எதாவது பச்சடி இருந்தால் அது வைப்பாங்க மற்ற கறியெல்லாம் இங்கே வைப்பாங்க அதாவது உப்பு இருக்கிற பாகம் எல்லாம் உப்பு இருக்கிற எந்த கறி கூட்டு அதெல்லாம் இங்கே மேல் பாகத்தில் வரும் வடை இந்த கார்னரில் வரும் இந்த கார்ரில் தான் உங்களுக்கு உப்பு கூட வைப்பாங்க சரியா ஊறுகாய் உப்பு வடை எல்லாம் இந்த மேல் பாகத்தில் வந்துடும் ஓகேயா சாதம் இங்கே வரும் சாம்பார் ரசம் கூட்டு இதெல்லாம் உப்பு இருக்கிறது தான் இருந்தாலும் அதெல்லாம் சாதத்தோடு கலக்கிறதுனால அது இங்கே தான் வரும் மற்ற கறி கூட்டு எல்லாம் இங்கே வரும் மேலே தான் மேல் பாகத்தில் இது வந்து வாழையில் பரிமாறும்போது பண்ண வேண்டிய விஷயம் அதே மாதிரி இந்த இடத்துல நம்ம வந்து தண்ணீர் கிளாஸை வைக்கணும் வலது பக்கம் இடது பக்கம் வச்சுப்பாங்க வசதிக்கு இடது பக்கம் வைக்கக்கூடாது தண்ணியை வலது பக்கம் தான் வைக்கணும் வலது கையால் எடுத்து குடிக்கக்கூடாது அதை கையோடு எடுத்து குடிப்பாங்க எச்சல் பத்தெல்லாம் என்னென்ன அப்புறம் பின்னாடி பார்ப்போம் அதை இடது கையால் எடுத்து வலது கையால் தாங்கி பிடிச்சி நம்ம வந்து குடிக்கணும் வலது கையை கீழே கொடுத்து தாங்கி பிடிச்சி குடிக்கணும் நம்ம தண்ணிக்கு மரியாதை கொடுக்கணும் தாயை பழித்தாலும் தண்ணியை பழிக்கக்கூடாதுன்னு ஒரு பழமொழி இருக்குது சரியா அந்த மாதிரி இது அடுத்த விஷயம் அதில் தெரிஞ்சுக்க வேண்டியது ஹரி ஓம்